பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி கீரையும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த உணவுகள் உள்ளே போனதுக்கப்புறம் என்னவா மாறுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ கீரையும் இந்த ஒரு கறியையும் இது 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அப்போ கறியும் தானே 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இந்த உணவுகள் சாத்வீக உணவுகள், இப்போ கீரை, நல்ல காய்கறிகள், நல்ல பழ வகைகள், ராவா அதுவும் ஜூஸா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ராவாவே ஃப்ரூட்ஸா நம்ம சாப்பிடுறது, இதை நம்ம பண்ணணும் அப்படின்னம்னாலே நம்ம உடம்பு வந்து பியூரிட்டி, அப்புறம் வந்து இந்த டைஜஷன் டைமிங் குறையிறது, பியூரிட்டி அதிகமாகிறது, அப்புறம் எக்ஸ்க்ரீஷன் வந்து கரெக்டா நடக்கிறது. இது நடக்கும்போது நம்மளுடைய பாடிக்குள்ள என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காவே எந்த தொந்தரவும் இருக்காது. ஒன்ஸ் உடம்புக்குள்ள எந்த தொந்தரவும் இல்லைன்னா யூ வில் பி கம்ஃபர்டபுள். இப்போ மெடிடேஷனே பண்றீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்து நீங்க மெடிடேஷன் பண்ணலாம், ஃபோக்கஸ் செதறாமல் இருக்கும். இதே அதை நீங்க பண்ணிட்டு நீங்க செய்யும் போது அதனுடைய பய உணர்வும் நம்ம உடம்புக்குள்ள பதிய ஆரம்பிக்கும். அது பதிஞ்சு உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அது ரீச் பண்ணும். அப்படி ரீச் பண்ணும்போது அதுவும் அதனுடைய அந்த அதை ஒன்ஸ் அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு அதை வெளிப்படுத்திடும். ஒன்ஸ் வெளிப்படுத்திடுச்சுன்னா என்னாகும், போய் சுத்திட்டு லா ஆஃப் கர்மா பிரகாரம் இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் வெளியில போயிட்டு சுத்தி திரும்ப நம்ம கிட்ட தான் அது வரும். ஸோ அக்ரஸிவ்னஸ், அந்த அரகன்ஸ், இதெல்லாம் அதிகமா இப்போ வேர்ல்டு லெவல்லையும் சரி இந்தியா லெவல்லையும் சரி எங்க பாத்தீங்கன்னாலும் அந்த 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 ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, அந்த ஒரு ஒரு அரகன்ஸ் ஏதாவது ஒரு வகையில இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் என்னைக்கு இந்த இந்த நான் வெஜிடேரியனிசம் கம்ப்ளீட்டா போகுதோ அப்ப இது கண்டிப்பா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஒரு நல்ல சாத்வீகமான ஒரு 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 சமூகம் உருவாகி எந்த இடத்துலயும் அந்த அரகன்ஸ் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நார்மலா பாத்தீங்க அப்படின்னா அந்த உணவுகள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நல்ல நிறைய கெட்ட கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு 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 கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். அந்த கெமிக்கல் வந்து நம்மளுடைய டிஎன்ஏ வரைக்கும் போய் டேமேஜ் பண்ணும் சரிங்களா. அப்படி டிஎன்ஏ வரைக்கும் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கேன்சர் அட்டாக் வரும், உடம்புல தேவையில்லாத வியாதிகள் வரும், சுகர் அதிகமாகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ இதையெல்லாம் நம்ம தணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், எளிதில் விஷயமா இருக்கணும், ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டாக இருக்கணும். ஓகேங்களா, ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டாக இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, அது எந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும், அதை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இந்த ஃபுட்டு பிளஸ் இது வந்து எளிதில் ஜீர்ணம் ஆகணும், வெளியில் சீக்கிரமாக போயிடணும், உடம்ப பியூரிஃபை பண்ணணும். அந்த மாதிரி உணவுகள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய காய்கறிகள், அது பாதியாக வேக வச்சாலும் சரி இல்லை ஒரு ஒரு முக்கால்வாசி வேக வச்சாலும் சரி, பிளஸ் ஃப்ரூட்ஸு இது நிறையா நம்ம எடுத்துக்கிட்டு, பிளஸ் நம்மளுடைய மூச்சுக்காற்றை அதிகமாக நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன், நம்ம உடல் கண்டிப்பாக நம்மளுடைய அந்த குணாதிசயங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய ரஜஸ் குணமே அரகன்ஸுக்கு மாறி தமசுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா நமக்கு மூளைக்கு நிறைய டிவி மீடியாஸ் நெகட்டிவிட்டியை இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா மீடியாவும். நீங்கள் உணவுலையும் அந்த நெகட்டிவிட்டியோட சேர்த்து உணவை உட்கொள்ளும் போது நம்மளுடைய ரஜஸ் ஆர் தமஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்மளுடைய சோல் லெவல் குரோயிங் வந்து ரொம்ப குறையும். ஸோ அதுக்காக நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு ட்ரை பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃப்ரூட்டேரியன் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வெஜிடேரியனாக நம்ம மாறிக்கலாம். அது வந்து கடைசி ஸ்டெப்பு. நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடேரியனிசம் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கும் போது சோல் குரோத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் நிறையா ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட ஆரம்பிக்கிற லெவல் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி அதிகமானதுக்கப்புறம். ஏன்னா நீங்கள் இப்போ நான் ஃப்ரூட்டேரியனாக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம போய் ஃப்ரூட்டேரியன்னா நம்ம மாறினோம்னு வைங்களேன், உடம்புக்கு தேவையான மற்ற எனர்ஜி கிடைக்காம போயிடும். அதனால நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்து தேவையில்லாத உடல் உபாதைகள் அதிகமாகும். ஸோ நமக்கு தேவை கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு. அதில் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன் அதை விட கொஞ்சம் கம்மி, ஃபேட் இன்னும் கம்மியாக எடுத்துக்கணும். ஃபேட் அதுக்காக இல்லாமையே கிடையாதுங்க, ஃபேட் கொஞ்சமாவது எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஹார்ட்டு இந்த நீஸு இந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் நமக்கு
கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. அப்புறம் பசித்த பின் உணவு, சாப்பிட்டு உடனே படுக்கிறது ப்ளஸ் நம்மளுடைய தியானம் இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பண்ணும்போது அந்த உடலுக்கு வந்து தேவையான டைமிங் நீங்கள் கொடுப்பீங்க. ஏன் நான் பண்ணுனா என்ன, எனக்கு என்ன ஆயிரும், அது ஓகே, பட் அதுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் வி ஷுட் கிவ். ஏன்னா அது வந்து ரெக்கார்டு மூலிமா வந்திருக்கு. ஸோ வி ஷுட் கிவ் சம். ஏன்னா நம்ம அந்த பாடி ஒழுங்காக வச்சுருந்தா மட்டும்தான் சோலினுடைய டெவலப்மெண்ட்டு நல்லபடியாக கொண்டு வந்து போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம நம்மளுடைய உடல் மட்டும் டிட்டோரியேட் ஆகாது, சோலினுடைய லெவலும் குறைஞ்சி போய் மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து லைஃப் சைக்கிள்ஸில் மாட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ லெட்டஸ் ட்ரை டு பி எ வெஜிடேரியன், அதுக்கப்புறம் ஃப்ரூட்டேரியனாக மாறுவோம், அப்புறம் வந்து பிரெத்தேரியனாக மாறுவோம். அப்படி ஆகும்போது நம்மளுடைய சோல் டெவலப்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும்.